NMMS Mental Ability Test Question and Answers. Good morning students. இன்றைக்கி நம்ம NMMS க்வெஸ்சனில் மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் வந்து பார்க்க போகிற கேள்வி என்ன அப்படின்னா, கொடுக்கப்பட்ட படங்களை கவனமாக பார்த்து கீழ்காணும் வினாக்களுக்கு விடையளி அப்படிங்கிறதா. கேள்வி எண் 86 பாருங்கள். எத்தனை அரைவட்டங்கள் இந்த படத்தில் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பக்கத்தில் வந்து ஒரு மிகப்பெரிய வட்டம் கொடுத்து அதில் நிறைய சிறிய வட்டங்கள் போட்டிருக்காங்க. இதில் வந்து மொத்தம் நமக்கு கேட்கக்கூடியது வட்டங்கள் எண்ணிக்கை இல்லை, அரை வட்டங்களினுடைய எண்ணிக்கை தான் நமக்கு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், ஒரு பெரிய வட்டம் இருக்குது, அந்த வட்டத்தில் நடுவில் வந்து ஒரு பெரிய கோடு இருக்குது. அப்படிங்கும்போது அந்த வட்டத்தை இரண்டாக பிரிக்கிறதுனால அந்த இடத்துக்கு இரண்டு அரை வட்டங்கள் நமக்கு கிடைக்கும். அதே போல் உள்பகுதியில் பாருங்கள், அந்த பெரிய கோடே வந்து உள்பகுதியில் இருக்கக்கூடிய மூன்று சிறிய வட்டங்களையும் அரை அறையாக பிரிக்கிறதுனால இங்கே ஒன்று, இங்கே அதே அதை மூன்று வட்டத்துலேயும் அரை அறையாக கிட்டத்தட்ட ஆறு அரை வட்டங்கள் நமக்கு கிடைக்கும். அப்போது ஏற்கனவே இருக்கக்கூடிய இரண்டு அரை வட்டங்கள், இது ஒரு ஆறு அரை வட்டங்கள், மொத்தம் வந்து இப்போ எட்டு அரை வட்டங்களாக ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், மேலே இரண்டு வட்டங்கள் இருக்குது, அந்த மேலே இரண்டு வட்டங்கள் வந்து ரெண்டாக பிரிக்காமல் நான்காக பிரிச்சிருக்கு. இப்போ நான்காக பிரிக்கும்போது நான்கு பக்கமும் நமக்கு அரை வட்டங்கள் கிடைக்கும். இது வந்து 9, இந்த சைடில் இருக்கக்கூடியது 10, அதே மாதிரி இந்த சைடு மூணாவது சைடு 11, இது வந்து 12. அப்போ இதில் ஒரு 4 கிடைக்கும். அதே போல் இங்கே இருக்கக்கூடியதில் ஒரு 4 அரை வட்டங்கள் கிடைக்கும். அப்போ மொத்தமாக நமக்கு எத்தனை அப்படின்னா 8. இதில் வந்து வெளியே இருக்கக்கூடிய வட்டத்திலேருந்து கிடைச்சது வந்து 8, இங்கே உள் வட்டத்திலேருந்து கிடைச்சது வந்து 6. அப்போது 6 + 2 = 8. மேலே இருக்கக்கூடிய வட்டத்தில் ஒரு 4, 2, 6, ஒரு 4, கீழே இருக்கக்கூடிய வட்டத்தில் ஒரு 4. அப்போ மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா 16 அரை வட்டங்கள். இந்த படத்தில் மொத்தம் இருக்கக்கூடிய வட்டங்கள் வந்து 16 அரை வட்டங்கள். அப்போ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 16 அப்படிங்கிறது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராப்ளம், எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அதுதான் இந்த படத்தை பார்த்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்கள், அவுட்டர் முக்கோணம் ஒரு பெரிய முக்கோணம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஆப்போசிட்டில் ஒரு அவுட்டர் முக்கோணம் இருக்குது. மொத்தம் இரண்டு முக்கோணங்கள் ஆயிடுச்சு அவுட்டரில். இப்போ வந்து அவுட்டரில் இருக்கக்கூடிய முக்கோணத்திலிருந்து ரெண்டு செங்கோண முக்கோணங்கள் கிடைக்கும் இல்லையா. அப்போ இந்த ஒன்றில் மட்டும் வந்து மொத்தம், அதே போல் இந்த அவுட்டர் முக்கோணத்திலிருந்தும் இரண்டு செங்கோண முக்கோணங்கள் கிடைக்கும். மொத்தம் இதில் ஒரு அவுட்டர், இந்த உள்ளே ரெண்டு, அதே மாதிரி இது ஒரு அவுட்டர், அதுக்குள்ளே ரெண்டு, மொத்தம் இதில் 6 முக்கோணங்கள் இதில் மட்டும் நமக்கு கிடைக்குது. இது போக பாருங்கள், இது 7, 8, 9, 10, தென் இது பாருங்கள், இது 1, 11, அதுக்குள்ளே 2, 12, 13, அதே போல் இது 1, 14, 15, 16. இது வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். முதல்ல இருந்து திரும்ப உங்களுக்கு சொல்கிற பார்த்துக்கோங்க. இது ஒரு பெரிய அவுட்டர் முக்கோணம், அவுட்டர் முக்கோணத்திலிருந்து அவுட்டர் முக்கோணத்தில் இரண்டு செங்கோண முக்கோணங்கள், ஒன்று அவுட்டர் உள்ளே 2, அப்போ 3 ஆயிடுச்சா. அதே போல் இந்த ஆப்போசிட்டில் 1 அவுட்டர், அதுக்குள்ளே 2, மொத்தம் 6. அது போக அடுத்தது பாருங்கள், உள்ளே வந்து சின்ன சின்ன முக்கோணங்கள் 7, 8, 9, 10, இது ஒரு முக்கோணம், 11, அதுக்குள்ளே 2, 12, 13, இது 1, 14, அதுக்குள்ளே 2, 15, 16. இது வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இருக்காது. 16, தென் இந்த இடத்துக்கு ஒரு முக்கோணம் வருது பாருங்கள், 17, இது 1, 18. இந்த கேள்வியினுடைய விடை எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படிங்கிறது வந்து 18 அப்படிங்கிறது தான் இதனுடைய ஆன்சர். ஆன்சரில் நமக்கு 16 கொடுத்துருக்காங்க, அது ஆக்சுவலி தவறு. இது வந்து நமக்கு 18 அப்படிங்கிறத. அடுத்த கேள்வி, கேள்வி எண் 88, எத்தனை சாய் சதுரங்கள் இந்த படத்தில் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. சாய் சதுரங்கள் உங்களுக்கு தெரியும், 4 பக்கங்கள் சமமாக இருக்கும், அதே போல் இணையாகவும் இருக்கும், அது வந்து ஒரு சதுரம் போலவே இருக்கும். இந்த படத்தில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு சாய் சதுரம், 1, 2, 3, 4, 5, 6, மொத்தம் வந்து தனித்தனியாக வந்து 6 சாய் சதுரங்கள் இருக்குது. ஓகே, மொத்தமே வந்து 6 தான் இருக்குது. அப்போ விடை வந்து ஆப்ஷன் 2, 6 அப்படிங்கிறது தான் சரியான பதில். 6 சாய் சதுரங்கள் ராம்பஸ் இருக்குது. அடுத்த கேள்வி, எத்தனை முக்கோணங்கள் உள்ளன. 89 பாருங்கள், எத்தனை முக்கோணங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுவும் நல்லா நீங்கள்
கவனித்து பார்க்கணும். ஃபஸ்ட்டு அவுட்டர் முக்கோணம் ஃபுல்லாக எழுதிடணும். ஒன்று, இது ஒரு முக்கோணம், அதாவது இது தான், இது ஒன்று, அடுத்தது இதுக்குள்ளே இது வருது ரெண்டு, தென் இது மூணு, தென் இது நாலு, இது அஞ்சு, இது ஆறு. அதாவது இந்த ஷேப் படி வெளியே ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா இருக்கக்கூடிய முக்கோணங்கள் வந்து ஆறு முக்கோணங்கள் இருக்குது. இப்போது ரெண்டு ரெண்டாக நம்ம சேர்த்து போட போகிறோம். இப்போது இது ஒன்று பாரு, இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது ஒரு முக்கோணம் கிடைக்குதா, அதுதான் ஏழு. தென் இந்த ரெண்டையும் ஜாயின் பண்ணும்போது ஒன்று கிடைக்குதா, அது எட்டு. தென் நெக்ஸ்ட்டு டூ பாருங்கள், ஒன்பது. அண்ட் தென் இது வரைக்கும் உங்களுக்கு கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன், ஒன்பது முக்கோணங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து நம்ம இன்னும் இந்த சைடில் ரெண்டு ரெண்டாக வந்து ஜாயின் பண்ண போகிறோம். அவுட்டரில் வந்து இப்போ ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணியாச்சு. இது மூணு மூன்று முக்கோணங்கள் இது, அதாவது ரெண்டு ரெண்டாக ஜாயின் பண்ணுறது இது ஒன்று, இது வந்து இரண்டு, இது வந்து மூன்று. தென் பாருங்கள் இந்த சைடு ஒன்று இருக்கு பாருங்கள், இது நான்கு. தென் இங்கிருந்து ஒன்று இருக்குது ஐந்து. அப்போது டபுள் டபுளாக ஜாயின் பண்ணுறதுல ஐந்து, சிங்கிளாக இருக்கக்கூடியது வந்து ஆறு இருந்தது இல்லையா, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு, டபுளாக ஜாயின் பண்ணதில் அஞ்சு இருக்குது. தென் லாஸ்ட் ஃபைனலாக இது ஒரு மூணுமே சேர்ந்த மாதிரி ஒன்று இருக்குது. அப்போது ஆறு அஞ்சு ஒன்று, அப்போது மொத்தம் இருக்கக்கூடிய முக்கோணங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு அப்படிங்கிறதா இந்த கேள்வியினுடைய பதில். அடுத்தது நம்ம எத்தனை பாருங்கள், எத்தனை சதுரங்கள் மற்றும் முக்கோணங்கள் உள்ளன. இதில் இருக்கக்கூடிய சதுரங்களின் எண்ணிக்கை பார்க்கலாம் பாருங்கள். இதில் ஒரு பெரிய சதுரம் இருக்குது, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு. தென் உள் பக்கத்தில் ஒரு சதுரம் இருக்குது ஆறு. தென் இங்கே ஒரு சதுரம் இருக்குது, அப்போ மொத்தம் ஏழு சதுரம் இருக்குது இல்லையா. அப்போ ஏழு அப்படிங்கிறது ஒன்றாவது ஆப்ஷன்லேயும் நாலாவது ஆப்ஷன்லேயும் இருக்கும். அப்போது முக்கோணங்களின் எண்ணிக்கை எட்டு வரணும் அல்லது இருபத்தொன்று வரணும். இப்படி தான் நீங்கள் ஆன்சரை பார்த்துட்டு தான் கடகடன் ஈஸியாக கண்டுபிடிக்கணும். இப்போ முக்கோணங்கள் என்னடா, சதுரங்கள் ஏழு அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போ முக்கோணங்களில் அவுட்டர் முக்கோணம் வந்து ஒன்று அப்படின்னு கிடச்சிருச்சு. இப்போது இது ஒரு மிகப்பெரிய முக்கோணம் ஒன்று. அடுத்தது பாருங்கள், இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு, இதெல்லாம் குட்டி குட்டி முக்கோணம் ஏழு. தென் உள் பகுதியில் பாருங்கள், எட்டு ஒன்பது பத்து பதினொன்று, இப்போ மொத்தம் பதினொன்று ஆயிடுச்சு. தென் இதில் டபுள் டபுளாக சேர்க்கும்போது பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு, இது டபுள் டபுளாக கார்னர் பண்ணும்போது இது பதினஞ்சு. பதினஞ்சுக்கு மேலேயே நமக்கு முக்கோணங்கள் வந்துருச்சு. அப்போ இன்னும் இருக்கக்கூடியது இது பாருங்கள் பதினாறு, இது ஒன்று பதினேழு. தென் இங்கே ஒன்று இருக்குது பதினெட்டு, இங்கே ஒன்று இருக்குது பத்தொன்பது. இது வரைக்கும் இது வந்து ரெண்டு ரெண்டாக சேர்க்கும்போது பத்தொன்பது கிடச்சிருச்சு. தென் இன்னும் என்ன நம்ம ஜாயின் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டபுளாக இருக்கக்கூடிய ரெண்டு முக்கோணங்கள் மட்டும் நம்ம இன்னும் ஜாயின் பண்ணாமல் இருக்கும். இதுதான் இந்த ஒரு செங்கோணம், அந்த பெரிய முக்கோணம் ஒன்று நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, அந்த பெரிய முக்கோணத்தில் ரெண்டு செங்கோண முக்கோணம் இருபது, இது இருபத்தி ஒன்று. அப்போது ஏழு இருபத்தி ஒன்று அப்படிங்கிறது தான் இந்த கேள்வியினுடைய பதில். ஓகே, இப்போ அடுத்து நம்ம கேள்விக்கு போகிறோம். எத்தனை அரைவட்டங்கள் இந்த படத்தில் உள்ளன. அரைவட்டங்கள் எண்ணிக்கை பாருங்கள், ஒரு பெரிய கோடு சென்டரில் இருக்கிறதுனால உள்ளே வந்து எத்தனை வட்டங்கள், ஒன்று ரெண்டு மூணு நான்கு வட்டங்கள் இருக்குது இல்லையா. இப்போ அந்த நான்கு வட்டத்தையும் இந்த பெரிய கோடு ரெண்டாக பிரிக்கும் போது மேலே ஒன்று கீழே ஒன்று, மேலே ஒன்று கீழே ஒன்று, மேலே ஒன்று, இந்த நான்கு வட்டத்திலையும் அரை 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 அரையாக மொத்தம் எட்டு அரைவட்டங்கள் நமக்கு கிடைக்கும். எட்டு அரைவட்டங்கள் கிடச்சிருச்சு. இப்போது அதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒரு கோடு இருக்கு இல்லையா, அப்போ இதில் ஒரு ரெண்டு அரைவட்டங்கள், இங்கே ஒரு கோடு இருக்கு இல்லையா, இதில் ஒரு ரெண்டு அரைவட்டங்கள். அப்போது எட்டு ப்ளஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு மொத்தம் வந்து எத்தனை கிடைக்குது அப்படின்னா பனிரெண்டு அரைவட்டங்கள் இதில். அப்போ ஆப்ஷன் த்ரீ பனிரெண்டு அப்படிங்கிறதா இந்த கேள்வியினுடைய சரியான பதில். அடுத்தது தொண்ணூற்றி ரெண்டாவது கேள்வி, எத்தனை இணைகரங்கள் உள்ளன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இணைகரங்கள் அப்படிங்கிறது இணையாக இருக்கக்கூடியது நமக்கு தெரியும். ஃபஸ்ட்டு அவுட்டரில் இருக்கக்கூடியது ஒரு இணைகரம், தென் ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு. அதே போல் இதை சேர்த்து சேர்த்து பாருங்கள், ஏழு எட்டு ஒன்பது பத்து இது ரெண்டையும் சேர்க்கும்போது பத்து அப்படின்னு கிடச்சிருது. தென் இது இந்த நாளையும் சேர்க்கும்போது பதினொன்று, இது சேர்க்கும்போது பனிரெண்டு. அப்போ மொத்தம் வந்து இதில் இருக்கக்கூடிய இணைகரங்களின் எண்ணிக்கை பனிரெண்டு.
ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது வரைக்கும் எத்தனை முக்கோணங்கள் எத்தனை சதுரங்கள் இருக்கிறதுங்கிறது நம்ம பிக்சர்ஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். ஸோ அடுத்த காணொலியில் வேறு ஒரு சம்ஸோடு நான் உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, மற்றும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.